ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம வரக்கூடிய ஏப்ரல் மாதம் நிகழப் போகிற அதிசார குரு பெயர்ச்சி எண்கணித ரீதியாக என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது ஒவ்வொரு எண்காரர்களுக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் வந்து ஒருவரி அதிசார குரு பெயர்ச்சி பலன்கள் பற்றி நான் கொடுத்துருந்தேன். அதை பார்க்கலன்னா கீழே வந்து அதற்கான டிஸ்கிரிப்ஷனும் இருக்குது, குயிக்காக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ் ரிப்போர்ட்டாக கொடுக்க போகிறோம். இது 1 31 தேதிகளில் பிறந்த அனைவருக்குமே இதில் வந்து பலன்கள்ங்கிறது இருக்க போகுது. பொதுவாக எண்கணித ரீதியாக 1 to 9 வரைக்குமான எண்களுக்குள்ளாரையே இந்த 31 தேதிகளை நம்ம வந்து கொண்டு வந்துடுவோம். 5, 14, 23 புதனுடைய ஆதிக்கம் கொண்ட எண்கள். புதனுடைய வீடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதுனமும் கன்னியும். ஸோ இந்த மிதுனத்திற்கும் கன்னிக்கும் உட்பட்டவர்கள் இந்த அதிசார குரு பெயர்ச்சி பலன்களை பார்த்து பயன்பெறலாம். இது வந்து நான் 5 சொல்லும் பொழுது இதை பற்றி புரியலனா ஒரு சின்ன ஒரு குயிக்காக ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். 1, 10, 19, 28 இதெல்லாம் சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட எண்களாக நீங்கள் கருதணும். இதில் சூரியன் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை வந்து ஜோதிட ரீதியாக ராசியோட கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சூரியன்னா வந்து எந்த வீட்டில் இருப்பார் அவர், அந்த வீட்டிற்குரிய தன்மைகள் இவங்கள்ட்ட காணப்படும். இப்போ நம்ம குரு அதிசார பெயர்ச்சி பற்றி நம்ம சொல்லும்போது சிம்ம வீட்டை நம்ம எடுத்துக்குவோம். இப்போ இந்த 1 ஆதிக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த அதிசார குரு பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது இந்த 1 to 31 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மாதம் துவங்கி செப்டம்பர் மாதம் வரைக்குமான ஒரு கலெக்டிவான ஒரு ரிசல்ட் இது. ஸோ இந்த இந்த குறிப்பிட்ட காலங்களுக்கு மட்டும்தான் இந்த பலன்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய பிரத்யேக பலன்கள் அப்படிங்கிறது பொருந்தக்கூடியதாக இருக்கும். 5, 14, 23 தேதிகளில் பிறந்த புதனின் ஆதிக்கம் கொண்ட உங்களுக்கும் அதே போல் மிதுன ராசி கன்னி ராசி இந்த ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த குருவின் அதிசார பெயர்ச்சி காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். குருவின் அதிசார பெயர்ச்சி காலகட்டங்கள்ங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியடு தான், ஏப்ரலிலிருந்து செப்டம்பர் வரைக்குமான காலகட்டம். ஏற்கனவே நிற்கக்கூடிய மகர வீட்டிலிருந்து குரு வந்து கொஞ்சம் ஃபார்வர்டில் போயிட்டு கும்பத்தில் போய் நின்றுட்டு ரிவர்ஸ் வருவார். ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதற்கு தகுந்தாப்பில் உங்களுடைய முயற்சிகள் மற்ற விஷயங்களை நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். உங்களை பொறுத்த அளவுக்கு இது வந்து ரொம்ப நிதானமாக செயல்பட வேண்டிய காலமாகவே இருக்க போகுது. குரு வந்து எப்போதுமே வந்து நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகம்தான், அவ்வளவு சீக்கிரம் தீமை செய்திட மாட்டார். அதுவும் உங்களுக்கு வந்து நிச்சயம் வந்து தீமை செய்திட மாட்டார். ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் உடனே கிடைக்காத தன்மைகள் உங்களுக்கு இருக்கும். சரி சார், எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு செப்டம்பர் முடியணும். செப்டம்பர் எண்டிலிருந்து தான் அதற்கான ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த காலகட்டங்கள் முடிந்தவரை உங்களுடைய முன் தயாரிப்புகளை நீங்கள் செய்து கொள்ளணும். இப்போ ஜாப் மாறுறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய புதிய கம்பெனி என்னென்னலாம் எதிர்பார்க்கும் உங்கள்கிட்டேருந்து அதற்கான எஜுகேஷனெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ட்ரைனிங், அதாவது எக்யூப்டாக இருக்கணும். நீங்கள் அடுத்தது ஒரு பிஸ்னஸ் செய்வதாக இருந்தாலும் அந்த பிஸ்னஸை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்வது, அதற்கான சரியான இடத்தை தேர்வு செய்து கொள்வது, இது போன்ற முன் தயாரிப்புகளில் உங்களுடைய கவனத்தை செலுத்தணும். ஆனால் நீங்கள் போய் ஆரம்பிச்சிடக்கூடாது. நீங்கள் வந்து ஜஸ்ட் அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கிறீங்க இந்த காலகட்டத்தில், ஏப்ரல் துவங்கி செப்டம்பர் வரைக்கும். அதற்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு அக்டோபர் மாதத்தில் தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய முதலீட்டை நோக்கி நீங்கள் செல்வதோ அல்லது ஒரு புதிய வேலைக்காக இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு முயற்சி பண்ணுவதோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக யோசித்து தான் முடிவெடுக்கணும். எண்கணித ரீதியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இதே வேலையில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து ராசி ரீதியாகவும் பார்க்கும் பொழுது அங்கே வந்து ஓரளவு உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். குரு நிற்கக்கூடிய ஸ்தானத்தை வைத்தும் குரு பார்க்கக்கூடிய ஸ்தானத்தை வைத்தும் சொல்லும்போது அது வந்து உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்க போகுது. இந்த மிதுனத்துக்கும் கன்னிக்கும் நான் சொல்கிறேன், இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து ஃபேவரபிளாக இருக்கும், உங்களுக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். பட் ரெண்டுத்தையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா எண்களும் ரொம்ப முக்கியம்,
இதில் வந்து கிரக நிலைகளை பொறுத்த அளவுக்கு ராசியாகவும் நம்ம பார்க்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுடைய முயற்சிகள்ங்கிறத செய்துட்டு வாங்க, கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். அது வந்து செப்டம்பர் எண்டில் அல்லது அக்டோபர் மாதம் கிடைக்கும். உங்களுக்கான பிறந்த தேதியை வைத்து தான் இப்போ நான் இவ்வளோ நேரம் இந்த பலன்கள்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் ஒவ்வொரு மனிதருக்குமே பிறந்த தேதியின் கூட்டி என்னன்னு ஒரு நம்பர் வரும், பெயர் என்னன்னு ஒரு நம்பர் வரும். இந்த இரண்டு எண்களையும் நம்ம சரி பார்த்து தான், அதையும் பேலன்ஸ் பண்ணி தான் நீங்கள் பலன்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கான பிரத்யேக பலன்கள் நான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, இது இரண்டுத்தையும் கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணிருக்கு, எனக்கு நீங்கள் அனுப்பிச்சு வைக்கணும். அனுப்பிச்சு வைக்கும்பொழுது உங்களுக்கான பிரத்யேக குறிப்புகளை நான் வந்து பதிவு பண்ணி அனுப்புவேன். ஆனால் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது தான் முன்னுரிமை கொடுக்க முடியும். ஏன்னா நிறைய மெசேஜஸ் இந்த மாதிரி வருது. அதனால் யார் யாரெல்லாம் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் உங்களுக்கான பலன்களை நான் வந்து கொடுப்பேன். இப்போ நம்ம வந்து இந்த தேதிகளை வச்சு நம்ம வந்து பலன்கள் சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த அதிசார பயிற்சி காலகட்டங்கள் மட்டும் இல்லாமல் எல்லா காலங்கள்லையும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகளில் உங்களுக்கான முயற்சிகளை வைத்துக் கொள்வது. 5, 14, 23 இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கியமான முடிவுகள், முக்கியமான ஒரு செயல்பாடுகளை வைத்துக் கொள்ளும் பொழுது அது ஒரு ஆர்கானிக்கான சக்ஸஸ் உங்களுக்கு கொடுக்கும். இயற்கையாகவே இந்த தேதிகளில் உங்களுக்கான முயற்சிகள் கம்மியாகவும் உங்களுடைய செயல்பாடுகளுக்குரிய வெற்றிகளை அதிகப்படுத்தி தருவதற்கான ஃபேவரபுளான சுச்சுவேஷனும் இந்த தேதிகளில் உருவாகும். ஸோ இந்த காலகட்டத்தை எப்போதுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும். பிறந்த தேதி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். தேதி எண், கூட்டி எண், பெயர் எண், இதை வச்சு நான் உங்களுக்கான பிரத்யேக பலன்களை கொடுக்கும்போது அது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பும்போது அதை நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். பட் குறைந்தபட்சம் 3 நாள் டைம் கொடுங்க. நன்றி. இந்த பலன்கள் இவ்வளோ நேரம் நான் சொல்லிகிட்டு இருந்தது எல்லாமே உங்களுடைய தேதிக்கு மட்டும் நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடாது. ஏன்னா ஆனால் இந்த தேதி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துடைய டோட்டலும் என்ன நம்பர் வருதுங்கிறது அது வேறுபடும் இல்லையா, அந்த நம்பரையும் நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கணும். கிராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த நம்பருக்குரிய மாத பலன்களையும் நீங்கள் போய் பார்த்துருங்க. அப்போ தான் இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமை பெறும். எதை எப்போ செய்யணும் அப்படிங்கிறது இந்த உங்களுடைய தேதிக்கு மட்டும் பார்க்காம உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கக்கூடிய டோட்டலான அந்த நம்பருக்கும் நீங்கள் பார்த்து கொள்ளும் பொழுது தான் உங்களால் வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும். பேலன்ஸ்டாக ஒரு சில முடிவுகள் நீங்கள் எடுக்க முடியும். இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே இந்த மாதத்திற்கான பொது பலன்களே. இதில் கூடுதலாக இன்னொரு நம்பரும் உங்களுக்கு வேலை செய்யும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பெயர் எண். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய பெயர் எண் நன்றாக பொருந்தி இருந்தால் மட்டுமே வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நற்பலன்கள் அப்படிங்கக்கூடிய உண்டாக்கக்கூடிய சக்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் சரிபார்த்து கொள்வதற்கு ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு. என்ன பண்ணணும்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண் இருக்குது, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் அனுப்பி உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய பிறந்த தேதியை அனுப்பிச்சு விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்களை நான் வழங்குவேன். உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் எப்படி பொருந்தியிருக்கு அப்படிங்கிறதையும் நான் பார்த்து சொல்வதாக இருக்கேன்.